நம்முடைய நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல வலுவை கொடுக்கக்கூடிய இந்த சீனியர் ஆக்காயை வச்சு தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான கூட்டு செய்ய போகிறோம். வழக்கமான பொரியலாக இல்லாமல் பருப்பெல்லாம் சேர்த்து அட்டகாசமான இந்த கூட்டை இன்னைக்கு நம்ம செய்யலாம். சீனியர் ஆக்காயை ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன், அலசிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 50 கிராம் சிறுபருப்பு எடுத்து ஒரு 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சீனியர் அக்கா கூட நம்ம அலசி வச்ச சிறுபருப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல பருப்பு ஏன்னா வெந்து வரத்துக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும், அதனால் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இது ஒரு பக்கம் 1/4 பதத்துக்கு ரெண்டுமே வெந்து வரட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது பொரிஞ்சு வந்ததும் 7-8 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சீனியவரக்கா கொஞ்சம் வாயு உள்ளது, அதனால தான் இந்த பூண்டை நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஒரு வதக்கி விடுங்க. இது வதங்கி வந்ததும் நான் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் 1 கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளியை கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்து மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு மசிஞ்சு வர தட்டிக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு, ஏன்னா நம்ம ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம், அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு கலர் கிளறி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்ச இந்த சீனியவரக்காய் பருப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த சீனியவரக்காய் நல்லா கலந்து வரணும். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ இதை நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். 4-5 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா லோ ஃப்ளேமில் வெந்து வந்திருக்கு. இப்போது எல்லாமே நல்லா மசாலாவோட சேர்ந்து பருப்பு சீனியவரக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு சில தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் இதை போட்டு நான் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டுடலாம். இந்த தேங்காய் மசாலா போட்டதுக்கப்புறம் 3-4 நிமிஷம் வரைக்கும் கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்மளுக்கு சீனியவரக்காய் கூட்டு தயாராகிச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.